सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। சுதர்சனாஷ்டகத்தில் அஞ்சாவது ஸ்லோகம். இந்த கிரமம் அடியேன் இப்போ சாதிச்சுட்டுருக்க கிரமம் பழைய பாட்ராச்சார் சுவாமி அந்த கிரமத்தில் அடியேன் சாதிச்சுட்டுருக்கேன். இதை மகா வித்வான்கள் மொத்த பேரும் அங்கீகரிச்சுட்டுருக்க ஒரு கிரமம். ஏற்கனவே அடியேன் அவதாரிகையிலே இதை விஞ்ஞாபித்தது தான். திருக்குடந்த பாட்ராச்சார் சுவாமி அவருடைய பதிப்பில் ஒரு கிரமம் பின்பற்றப்படுறது. இது பழைய கிரமம். ஆனால் இப்போ அடி வச்சுட்டுருக்கிற ஒரு கிரமம், இப்போ நாம் பிரதிதினம் சுதர்சனாஷ்டகம் கோவில்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் அனுசந்தானம் பண்ணக்கூடிய கிரமம் பின்னாடி வந்த கிரமம். அடியேன் பழைய கிரமத்து பிரகாரம் தான் அடியேன் விஞ்ஞாபிச்சுட்டுருக்கிறேன். அந்த கிரமத்து பிரகாரம் பார்த்தால் ஐந்தாவது ஸ்லோகம். புவனநேத்திரத்ரயீமயா சவனதேஜஸ்த்ரயீமயா நிரவதிஸ்வாது சின்மயா நிகிலசக்தே ஜகன்மயா அமித விஸ்வக்ரயாமயா சமித விஸ்வக்பயாமயா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா புவனநேத்திரத்ரயீமயா சவனதேஜஸ்த்ரயீமயா நிரவதிஸ்வாது சின்மயா நிகில சக்தே ஜெகன்மயாம் அமித விஸ்வக்ரியாமயா சமித விஸ்வக்பயாமயாம் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. தின் கயிறு அப்படின்ற பாசரூப காரியத்தை இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். புவன அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தினால் புவனநேத்திர த்ரயீமயா, லோகங்களுக்கு நேத்திரம் போல இருக்கக்கூடிய த்ரயீமயா வேதஸ்வரூபரே, சவனதேஜஸ் த்ரயீமயா, யாகங்களில் மூன்று வகையான அக்னிஸ்வரூபமாக உள்ளவரே, நிரவதிஸ்வாது சின்மயா, அளவு இல்லாத ஒரு ஞானாத்மகமான ஒரு ஸ்வரூபத்தை உடையவரே, நிகிலசக்தே ஜெகன்மயா, எல்லா விதங்கள்லையும் ஒரு சாமர்த்தியம் உடையவரே, ஜெகன்மயா ஜெகத் ரூப ஜெகதாகாரமாக இருக்கக்கூடியவரே, அமித விஸ்வக்ரியாமயா, இந்த லோகத்தில் எல்லா விதமான படைப்பாகவும் ஆனவரே, சமித விஸ்வக் பயாமயா, போக்கடிக்கப்பட்ட நாலாபுரத்திலும் ஒரு பயமான இந்த வியாதியை உடையவரே, போக்கடிக்கப்பட்ட வியாதியை உடையவரே, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா, விஜயலக்ஷ்மியினுடைய கடாட்சத்திற்கு இலக்கானவரே, ஜெயத்தையே கொடுக்கக்கூடியவரே, உபாசகருக்கு சுபத்தை வழங்கக்கூடியவரே, மந்திரசாஸ்திர சித்தாந்தத்தை உடையவரே, திருவாழி இறைவனே ஜெயித்தருள்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதார்த்தம். அழகான ஸ்லோகம். மூன்று லோகங்களுக்கும் நேத்திரம் போல இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வார், வேதஸ்வரூபமானவர், வேதமே லோகத்துடைய கண் யாருன்னு கேட்டால் பெருமாள்னு சாதிக்கிறது. பெருமாளும் வேதங்களே என்னுடைய கண்ணு சாதிக்கிறான். அப்படி நம் ஆஸ்திரிதர்களுக்கு எல்லாருக்கும் கண் போல இருக்கக்கூடிய எம்பெருமானும் வேதமும் ஒருத்தருக்கொத்தர் பிரியாமையே இருக்கா. அதனால தான் வேத பிராச்சேரசாதாசி சாட்சாத் ராமாயணம் ஆத்மனான்னு பெருமாள் ராமனை அவதரித்தால் ராமாயணம் வேதமாக வேதம் ராமாயணமாக அவதரிக்கிறது. பெருமாள் கிருஷ்ணனாக அவதரித்தால் வேதம் பாகவதமாக அவதரிக்கிறதுன்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. வேதமும் பெருமாளும் பிரியாதவர்கள் யாக. இதுதான் சுவாமி தேசிகன் த்ரயீமயா அப்படின்ற பதத்தில் காமிக்கிறார்.
யாகங்களில் மூன்று வகையான அக்னி உண்டு. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கார்கபத்னியம் ஆகவணியம் தட்சிணாக்னின்னு. இந்த அக்னியெல்லாம் சாக்ஷாத் சுதர்ஷனாழ்வார் தான் அக்னி ஸ்வரூபன்னு சாதிக்கிறார். இது அவருடைய எல்லை இல்லாத ஒரு பவித்திர தன்மையை காண்பிக்கிறது. அவர் தான் சித் ஸ்வரூபன், சின்மயமானவர், ஞானமே உருவானவர். எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னால் நிரவதிஸ்வாது சின்மயானார், அளவில்லாத அளவு அளவில்லாத ஞானத்தை உடையவர், சர்வவித சக்தியும் உடையவர், ஜெகன்மயன். பெருமாள் சுதர்ஷனாழ்வார்னா இந்த ஜெகத்தை எல்லாம் குறிக்கக்கூடியவர். அவர் இல்லாத ஜெகத் அப்படின்றது லோகத்தில் எதுவுமே இல்லை. சர்வமும் அவருடைய அங்கம்தான், அவருடைய அம்சம்தான். சக்தி அப்படின்னு மற்றவாள் வர்ணிக்கிறத பார்த்தால் ஸ்ரீஹி, வாணி, பார்வதி இப்படிலாம் வர்ணிக்கிற வழக்கம் உண்டு. இந்த சக்திகள்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத்து சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தர்கள் அப்படின்ற ஒரு வியூக பேதங்கள்லேருந்து வந்தது. இதெல்லாம் யார் அப்படின்னால் அகிர்புத்த சமயத்தில் சொல்கிறது, இதெல்லாம் சாக்ஷாத்தாக சுதர்ஷனாழ்வாருடைய சக்திக்கு இலக்கானவர்கள் தான். இந்த நித்திய கிரியைகளோ நைமித்திய கிரியைகளோ எதுவாக இருந்தாலும் அந்த விஸ்வத்தினுடைய கிரியைகள் எல்லாமே சுதர்ஷனாழ்வாருடைய மயமாகத்தான் இருக்கும். அவருடைய ஆக்ஞையின் பேரில் நடக்கக்கூடிய கிரியைகள் தான் அது எல்லாமே. அவன்தான் சர்வகர்ம சமாராத்தியன். அவன் சங்கல்பித்து நடக்கிறது எல்லாமே, பெருமாள் எதை சங்கல்பிக்கிறானோ அதுதான் நடக்கும். அதனால் ஜெகத்தே ஜெகன்மயா, அதனால் ஜெகத்தே அவனுடைய மயம். அதனால தான் வேதாந்தத்தில் சொல்லும்பொழுது பரிதிருஷ்யமான சேத்தனா சேத்தனாத்மகமான ஜெகத் மொத்தம் பெருமாள் அப்படின்னு வேதாந்தத்தில் சாதிக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா சமித விஸ்வக் பயாமயான்னார் சுவாமி தேசிகன். பிரபஞ்சத்தினுடைய சகல பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவன். பெரியவாளுக்கு சமாசம் அழகாக பண்ணியிருக்கா, சமிதாக விஸ்வக் பயாக ஏ ஆமையாக ஏன சகான்னு சொல்லிட்டு பௌரிகளை சொல்லும்பொழுது பெருமாள் இடத்துல சொல்லணும். அதனால் பெருமாள் பெரியவாள் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த சமாசத்தை கையாளுறா. பிரபஞ்சத்தினுடைய சகல பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவன் சுதர்ஷனாழ்வார். அது எல்லா பயத்தையும் ஒரு சேர, எல்லா சகல பயங்களும் வியாதிகளும் யாரால் அடங்கி போகுமோ அவன்தான் சுதர்ஷனன். இதுதான் சுதர்ஷனன் புவன நேத்திரம் த்ரயி, அதுதான் பாசக்கயிறு. எப்படிப்பட்ட பாசக்கயிறு? சுதர்ஷனன்னு சொல்லக்கூடிய அந்த பாச ரூபம். ஏன்னா சுவாமி தேசிகன் அங்கே சாதிக்கிறார், இந்த சுதர்ஷனை யாரெல்லாம் பிரதிதினம் சேவிச்சுட்டுருக்கிறாளோ அவளுக்கு எந்த விதமான வியாதிகளும் வராது, எப்பேற்பட்ட வியாதிகளும் அவளிடத்தில் அண்டாதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்